வணக்கம் டான் பார்வையாளர்கள் அனைவருக்கும் உளவளம் உளநலம் போனவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு உளப்பாங்கு அட்டிடியூட் கடின உழைப்பு தலைமைத்துவ பண்பு லீடர்ஷிப் நல்ல வேலையாளுக்கு அழகு என்ற தரப்பில் ஒரு தொழிலாளியின் நல்ல நடத்தைகளை முன்வைத்து அவரை நிரந்தரமாக்கவோ பதவியர்வு அவருக்கு வழங்கவோ முடிவு எடுப்பார்கள் என்பதை விளக்க விரும்புகிறேன் எல்லாரும் படித்திருப்பார்கள் அப்போ எங்கட கல்விச் சான்றிதழ் அல்ல அனுபவி சான்றிதழ்களை வச்சுக்கொண்டு நாங்கள் வேலைக்கு போவோம் வேலைக்கு எடுத்துடுவார்கள் என்று நம்பிக்கொன்றுதான் எல்லோரும் போகின்றோம் ஆனால் வேலை நிறுவனம் உங்களுக்கான வேலையை தருவதாக சொல்லி தெரிசெய்யப்பட்டாலும் உங்களை தெரிவு செய்தாலும் ப்ரொஃபஷன் பீரியட் தகுதியான் காலம் என்று ஒரு நிறுவனம் அல்ல ஒரு அமைப்பு மூன்று மாதம் தொடக்கம் ஆறு மாத கால அவகாசம் வழங்கியிருக்கும் அந்த அவகாச மூன்று மாத காலமோ அல்ல ஆறு மாத காலத்துக்குள்ள உங்களோட நன்னடத்தைகளை பற்றி அவர்கள் பகுப்பாய் செய்ய இருக்கிறார்கள் அவை நான் படிச்சிட்டேன் பட்டம் பெற்றிருக்கிறேன் எனக்கு இவ்வளவு அனுபவம் இருக்கு அவை வேலைக்கு எடுத்துட்டார்கள் தானே பிறகும் என்ன பரிசோதனை என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் எந்த நிறுவனமும் தன்னை நம்பிக்கையான ஒரு தொழிலாளியை வேலைக்கு அமர்த்துவது அவர்களது தலையாய கடமை ஏனென்றால் மனித வளம் என்பது ஒரு நிறுவனத்த முதுகெலும் ஆக அவர்கள் உங்களிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் நாங்கள் பார்ப்போம் அதாவது பற்று இருக்கா என்பதை எங்கட சின்ன கடைகள் அல்லது சிறு நிறுவனங்களில் உங்களை வேலைக்கு அமர்த்தி பார்ப்பார் பார்ப்பார்கள் பற்று என்பது நீரத்துக்கு வேலைக்கு வருதல் உங்களோட அலுவலகத்தில் உங்களுக்கு தரப்பட்ட வேலையை சரியான நேரத்தில் உடனுக்குடன் செய்து முடிப்பதாக அவர் அதாவது வேஸ்டேஜ் அதாவது கழிவுகளை குறைத்து ஆக்கப்பொருள்களாகவும் ஆக்கபூர்வமான ஒரு பயன்படுத்தலுக்கான ஒரு நேர செலவினங்களாகவும் உண்மை நீங்கள் வளப்படுத்துவதாகவும் அதை ஆணிப்பார் அதனாலே உங்களை தனது நிறுவனத்தில் நிரந்தரம் வைத்திருக்கக்கூடிய சிறிய நிறுவனங்கள் முதல்ல கண்காணிக்கும் அதாவது செய்யும் தொழிலே தெவம் என்று ஊர்ல சொல்வார்கள் அதைத்தான் நாங்க இங்க சுருக்கமா சொல்றோம் பற்று தொழில்ல அக்கறை இருக்கா அதை நாங்கள் ஒரு சிறிய நிறுவனங்கள் இது பார்க்கும் அடுத்து தகுதியான காலத்துல பெரிய நிறுவனங்கள் என்ன பார்க்குதுன்னு சொன்னா உழப்பாங்க அல்ல மனப்பாங்க அட்டிடியூட் என்று சொல்றது தரப்பட்ட வேலை நீங்களாக விரும்பி முன்வந்து செய்வதாக காட்டிக்கொள்ள வேண்டும் இயல்பா அமைய வேண்டும் அது வந்து அட்டிடியூட் சரி உழப்பாங்கன்னு சொல்றோம் அடுத்து வந்து கடின உழைப்பு அவ நாங்க சொட்டான வேலைக்குத்தானே விண்ணப்பித்த நாங்கள் அது என்ன கடின உழைப்பு என்று சொன்னால் கடின உழைப்பு என்பது நீங்கள் காலம் தாழ்த்தி வேலையை பிற்போட்டு உடனுக்குடன் செய்து கொடுக்க வேண்டிய வேலையை உடனடியாக செய்து கொடுக்காது இருப்பது தவிர்க்க முடியாதுண்டு அது கடின உழைப்பு அல்ல வாடிக்கையாளரை காலதாமதப்படுத்தாமல் உடனுக்குடன் வேலையை செய்து கொடுத்து செய்து முடிப்பது கடின உழைப்பு அது வேலையை பிற்போடக்கூடாது உடனுக்குடன் செய்து முடிப்போம் அன்றைய வேலையை அன்று முடித்துக் கொடுப்பது இது கடின உழைப்பட ஹார்ட் அடுத்து வந்து மூன்றாவது பண்பு தலைமைத்துவ பண்பு லீடர்ஷிப் லீரசிப் உங்களுக்கு ஒரு குழு இருந்தா அல்லது ஒரு ரெண்டு மூன்று பேர் சேர்ந்து ஒரு செய்யப்பட்ட வேலையா இருந்தாலும் நீர் முன்வந்து முன்னுக்கு இது அப்படித்தான் செய்யறது என்று எடுத்துக்காட்டுக்கு நீராகவே முன்வந்து செய்து காட்டுதலை லீடர்ஷிப் லீடசிப் சொல்லுவோம் தலைமைத்துவ பண்ணுங்க இந்த மூன்று பண்புகளும் பெரிய நிறுவனங்கள் அரச நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் என்று கண்காணிக்கும் ஆகவே நாங்கள் இங்கு நாலு விஷயத்தை பார்க்கிறோம் உள்ளூர் நிறுவனங்கள் தொழிற்பற்ற என்று பார்க்குது பெரிய நிறுவனங்கள் அட்டிடியூட் கடின உழைப்பு லீடர்ஷிப் தலைமை தொப்பாங்கு பார்க்க இதனையும் நாம் வளர்த்துக் கொள்வதனூடாக படித்தறிவு பட்டறிவுடன் இவற்றை வளர்த்துக் கொள்வதூடாக எந்த வேலை செய்யும் இடத்திலும் பதவியவரை நிரந்தர பதவியையும் பெற்றுக் கொள்ள முடியும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி